நம்மளோட அடிப்படை கணிதத்தில் நம்ம முழு எண்களை மட்டுந்தான் பார்ப்போம் உதாரணத்திற்கு இருபத்தி மூன்று கூட்டல் ஐந்து இதை எப்படி கூட்டுறதுன்னு உங்களுக்கே தெரியும் இதை கூட்டினா இருபத்தி எட்டு கிடைக்கும் அதே போல் உதாரணத்துக்கு ரெண்டு பெருக்கல் ஏழு இதோட விடை என்னன்னு உங்களுக்கு தெரியும் மூணு வகுத்தல் நாலு இதோட விடை என்னன்னு தெரியும் வழக்கமான அடிப்படை கணிதத்தில் இந்த மாதிரி முழு எண்களை மட்டும்தான் பார்ப்போம் ஆனால் அதுவே இயற்கணிதத்தில் நம்ம வேரியபிள்ஸ் அதாவது மாறலி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் மாரலி அப்படின்னா என்ன இதை ஒரு உதாரணத்தோட விளக்குறேன் உதாரணத்திற்கு இப்போ நம்மக்கிட்ட ஒரு எண் இருக்குது முழு எண்களுக்கு பதிலாக எக்ஸ் கூட்டல் ஐந்து அப்படின்னு இருக்குது இப்போது இந்த எக்ஸ் அப்படிங்கிறதுக்கான மதிப்பு என்ன வேணாலும் இருக்கலாம் இப்போ இந்த எக்ஸோட மதிப்பை பொறுத்து தான் இந்த முழு தொடரோட மதிப்பு அமையும் உதாரணத்திற்கு எக்ஸோட மதிப்பு ஒன்று அப்படின்னா இப்போது இந்த தொடரோட மதிப்பு என்னவாக இருக்கும் எக்ஸ் கூட்டல் ஐந்து அப்படின்னா ஒன்று கூட்டல் ஐந்து இந்த தொடரோட மதிப்பு ஆறாக இருக்கும் அதாவது இந்த எக்ஸோட மதிப்பை பொறுத்து இந்த தொடரோட மதிப்பு அமைஞ்சிருக்கு இப்போது இந்த தொடரோட மதிப்பு ஆறு அதுவே எக்ஸோட மதிப்பு ஒன்றுக்கு பதிலாக மைனஸ் ஏழு அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கலாம் எதிர்ம இருந்தால் எக்ஸ் கூட்டல் அஞ்சு அப்படிங்கிறது எதிர்ம ஏழு கூட்டல் அஞ்சு அதாவது எக்ஸுக்கு பதிலாக எதிர்ம ஏழு போட போகிறோம் எதிர்மை ஏழு கூட்டல் அஞ்சு எதிர்மை இரண்டுன்னு ஆகப்போகுது இதே போல் எக்ஸோட மதிப்பை பொறுத்து இந்த தொடரோட மதிப்பு அமையும் இப்போது இந்த எக்ஸோட மதிப்பு மாறிக்கிட்டே வர்றதுனால இந்த எக்ஸை நம்ம மாறிலி அதாவது வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இப்போது இதே போல் இந்த இந்த வேரியபிள்ஸ் அதாவது இந்த மாறிலிகள் அமைத்த இந்த தொடரை நம்ம எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அப்படின்னா வெளிப்பாடு அதாவது இங்கே மேலே எழுதிருக்கோம் இல்லையா இது ஒரு வெளிப்பாடு எக்ஸ் கூட்டல் அஞ்சு அப்படிங்கிறது வெளிப்பாடு வெளிப்பாடில் முழு எண்களும் மாறிகளும் கலந்து இருக்கும் இப்போது இந்த தொடரோட பேர் தான் வெளிப்பாடு இந்த வெளிப்பாடுல எக்ஸ் அப்படிங்கிறது மாறி இப்போது இந்த எக்ஸோட மதிப்பை பொறுத்து இந்த வெளிப்பாடோட மதிப்பு அமையும் உதாரணத்துக்கு ஒய் கூட்டல் ஜெட் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போது ஒய்க்கு ஒரு மதிப்பு இருக்கும் ஜெட்டுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் இந்த ரெண்டுத்தோட மதிப்பை பொறுத்து இந்த வெளிப்பாட்டோட மொத்த மதிப்பு அமையும் இப்போது உதாரணத்துக்கு ஒய்யோட மதிப்பு ஒன்று ஜெட்டோட மதிப்பு ஒன்றுன்னா ஒன்று கூட்டல் ஒன்று ரெண்டு இந்த வெளிப்பாட்டோட முது மதிப்பு ரெண்டு உதாரணத்துக்கு ஒய்யோட மதிப்பு ஒன்று ஜெட்டோட மதிப்பு எதிர்ம ஒன்று அப்படின்னா ஒன்று கூட்டல் எதிர்ம ஒன்று பூஜ்ஜியம் இந்த வெளிப்பாட்டோட மதிப்பு இந்த மாறிலியை பொறுத்து இருக்குது இப்போது இதே போல் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது அதாவது ஈக்குவேஷன் அப்படின்னா சமன்பாடு ரெண்டு வெளிப்பாடுகளை சமநிலைக்கு கொண்டு வந்தால் அதற்கு பேர் சமன்பாடு உதாரணத்திற்கு எக்ஸ் கூட்டல் மூன்று அப்படிங்கிறது ஒன்றுக்கு சமம் இப்போ பார்த்திங்கன்னா இது ரெண்டும் சமநிலையில் கொண்டு வந்திருக்கும் இப்போ இந்த சமநிலையை பூர்த்தி செய்கிற மாதிரி எக்ஸோட மதிப்பு அமையும் மூணு கூட எதை கூட்டினா ஒன்று கிடைக்கும் மூணு கூட இதை நீங்கள் யோசித்து பார்த்தா உங்களுக்கே தெரியும் மூணு கூட எதிர்ம இரண்டை கூட்டினா ஒன்று கிடைக்கும் அப்போது எக்ஸோட மதிப்பு எதிர்ம இரண்டாக தான் இருக்கணும் இப்படி ரெண்டு வெளிப்பாடுகளை சமநிலைக்கு கொண்டு வர்றது சமன்பாடு இப்போ இந்த சமநிலையை பொறுத்து இந்த மாரியோட மதிப்பு அமைய போகுது இதை நான் இங்கே வேற ஒரு சொற்றுடரை எழுதுனேன் எக்ஸ் கூட்டல் ஒய் கூட்டல் செட் அப்படிங்கிறது ஐந்துக்கு சமம் அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ இதில் மூணு மாறுலிகள் இருக்குது இப்போ இந்த மூணுத்துக்கும் என்ன மதிப்பு இருக்கும் இப்படி கொடுத்தா இந்த மூணுத்தோட மதிப்பையும் கண்டுபிடிக்க முடியாது வழக்கமாக என்ன செய்வாங்கன்னா இதில் ஏதாவது ஒன்று அல்லது ரெண்டோட ரெண்டு மாறலிகளோட மதிப்பை கொடுத்துருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒயுக்கும் செட்டுக்கும் மதிப்பு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம் ஒய்யோட மதிப்பு மூணு ஜெட்டோட மதிப்பு இரண்டு இப்போது இது ரெண்டுத்தையும் இந்த வெளிப்பாடில் கொண்டு வந்து போட்டோம்னா இது மூணு இது ரெண்டு அப்போது எக்ஸோட மதிப்பு என்னவாக இருக்கணும் மூணு கூட்டல் ரெண்டு அப்படிங்கிறது அஞ்சு அஞ்சு கூட எதை கூட்டினா அஞ்சு கிடைக்கும் இதை எங்கள் சைடில் எழுதுகிறேன் இது மொத்த இந்த இதோட மொத்த கூட்டு அஞ்சு அஞ்சு கூட எதை கூட்டினா அஞ்சு கிடைக்கும் இப்போ எக்ஸோட மதிப்பு பூஜ்ஜியமாக மட்டும்தான் இருக்க முடியும் எக்ஸுக்கு ஒரே ஒரு மதிப்பு அது பூஜ்ஜியமாக மட்டும்தான் இருக்க முடியும் இப்படி மற்றொரு மாறுலியோட மதிப்பை பொறுத்து இன்னொரு மாறுலியோட மதிப்பு இந்த வெளி இந்த சமன்பாடில் அமையும் சமன்பாடு அப்படிங்கிறது ரெண்டு வெளிப்பாடுகளை சமநிலைக்கு கொண்டு வர்றது இப்போது இன்னும் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்காட்டோட நம்ம இந்த சமன்பாடுனா என்ன வெளிப்பாடுனா என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம் இன்னொரு உதாரணம் எக்ஸ் அடுக்கு ஒய் இப்போது இதில் எக்ஸோட மதிப்பு அஞ்சு அப்படின்னு வச்சுக்கலாம் ஒய்யோட மதிப்பு ரெண்டு அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போது எக்ஸோட மதிப்பையும் ஒய்யோட மதிப்பையும் கொண்டு வந்து பொறுத்துனா எக்ஸ் அடுக்கு ஒய் அப்படிங்கிறது அஞ்சு அடுக்கு இரண்டு அப்படின்னு ஆகும் அதாவது ஃபைவ் பவர் டூ அஞ்சு அடுக்கு இரண்டு அப்படின்னா அஞ்சு பேருக்கள் அஞ்சு இருபத்தி அஞ்சு இப்போ இதோட மதிப்பு இருபத்தி அஞ்சு இப்போது இதுவே எக்ஸோட மதிப்பு எக்ஸோட மதிப்பு எதிர்ம இரண்டு மைனஸ் டூ அப்படின்னு வச்சுக்கலாம் ஒய்யோட மதிப்பு மூணு அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போது இதில் இந்த மதிப்புகளை பொறுத்துனா என்ன ஆகும் எதிர்மை இரண்டு அடுக்கு மூணு அப்படின்னு ஆகும் அதாவது மைனஸ் டூ பவர் த்ரீ எதிர்மை இரண்டு அடுக்கில் ஒய்யோட மதிப்பு மூணு எதிர்மை இரண்டு அடுக்கு மூணு இப்போது எதிர்மை இரண்டை மூணு தடவை பெருக்குன்னா என்ன கிடைக்கும் எதிர்ம இரண்டை மூணு தடவை பெருக்குனா எதிர்மை எட்டு கிடைக்கும் இரண்டு பெருக்கள் இரண்டு நாலு நாலு பெருக்கள் இரண்டு எட்டு முன்னாடி எதிர்மம் இருக்கு அப்போ இந்த எக்ஸ் அடுக்கு ஒய்யோட மதிப்பு எதிர்மை எட்டு இப்போது இதே போல் இன்னொரு எடுத்துக்காட்டு ஸ்கொயர் ரூட் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் அதாவது இருமூலத்துக்குள்ள எக்ஸ் கூட்டல் ஒய் கழித்தல் எக்ஸ் இப்போ இதில் எக்ஸோட மதிப்பு எக்ஸோட மதிப்பு ஒன்று அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒய்யோட மதிப்பு எட்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் ஒன்றை பொருத்தணும் ஒய் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கள்லாம் எட்டை பொருத்தணும் இங்கே ஒன்று இங்கே ஒன்று ஒய் இருக்கிற இடத்துல எட்டு எட்டு ஒன்று கூட்டல் எட்டு அப்படிங்கிறது ஒன்பது ஒன்பது அப்படிங்கிறது ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது அதாவது இருமூலத்தில் இருக்குது இப்போது ஒன்பதை மூலத்துக்கு வெளியில் கொண்டு வந்தால் என்ன கிடைக்கும் ஒன்பதோட இருமூலம் மூணு ஒன்பதோட ஸ்கொயர் ரூட் த்ரீ இப்போது இங்கே மூணு கிடைக்கும் மூணு கழித்தல் ஒன்று அப்படிங்கிறது ரெண்டு மூணு கழித்தல் ஒன்று ரெண்டு இதுதான் இதோட விடை